தொடர்ந்து எட்டுத்துக்கும் என்ற செய்திகளை பார்க்கலாம். சென்னை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் நேற்று மதியம் முதல் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர், திருவல்லிக்கேணி, அடையாறு, கிண்டி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோன்று புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, வண்டலூர், செம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. பூந்தமல்லி, குன்றத்தூர், மாங்காடு, திருவேற்காடு, வேலப்பஞ்சாவடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. கோவையில் சிங்காநல்லூர், காந்திபுரம், கணபதி, பீளமேடு, உக்கடம், பாப்பநாயக்கன்பாளையம் உட்பட நகரின் பல பகுதிகளிலும், வடவள்ளி, மருதமலை, தொண்டாமுத்தூர், கவுண்டம்பாளையம், பெரியநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. ஒரு சில இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. கோவை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக வால்பாறை தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழகம், புதுவை, காரைக்காலில் 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்றும், தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை பீளமேடு பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு தொடர்புடையதாக கூறப்படும் கேசிபி இன்ஜினியரிங் நிறுவனத்தில் 2வது நாளாக வருமானத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரால்ட். ஜெரால்ட், சுமார் எத்தனை மணி நேரமாக இந்த போராட்டம் நடக்கிறது, இந்த சோதனை நடைபெற்ற ஒரு விவரங்கள்? நந்தா, கோவையில் உள்ள பீளமேடு பகுதியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வராங்க. கோவையில் நேற்று 11 மணி அளவில் இந்த தொடங்கப்பட்ட சோதனையானது தற்போது வரை 21 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனை தொடர்ந்து வருகிறது. முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு சொந்தமான அவருடைய நெருக்கமான உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் என்று சொல்லப்படுகிற அவருடைய வட்டாரத்துள்ளவர்களுடன் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. நேற்று காலை 11 மணிக்கு வடவள்ளி பகுதியில் உள்ள சந்திரசேகர் வீடு மற்றும் அவரை சார்ந்த நிறுவனங்களிலும் மற்றும் சில இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று இருந்த நிலையில் அவருக்கு தொடர்புடையதாகவும் மற்றும் அவருடைய நிறுவனங்கள் சார்ந்ததாக கூறப்படும் கேசிபி இன்ஜினியரிங் பிரைவேட்டிலும் தொடர்ந்து நேற்று சோதனை நடைபெற்று வருகிறது. நேற்று 11 மணிக்கு 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை தொடர்ந்தனர். தொடர்ந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு 5 வருமான வரித்துறை அதிகாரிகள் இடைவெளி விட்ட பிறகு தொடர்ந்து 5 வருமான அதிகாரிகள் சோதனை வருகின்றனர் நடைபெற்று வருகிறது. பாலா, முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு தொடர்புடையதாக கூறப்படும் கேசிபி இன்ஜினியரிங் இடத்தில் 2வது நாளாக கோவையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஜெரால்ட் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி ஜெரால்ட். வருமான வரித்துறை சோதனை காலாக இருக்கும் ஒப்பந்ததாரர்கள் செய்யாதுரை மற்றும் சந்திரசேகர் ஆகியோரின் பின்னணி குறித்து பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் நண்பரான ராஜனின் மகன் சந்திரசேகர் இன்ஜினியர் சந்திரசேகர் என்று அழைக்கப்பட்டவர். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் கட்சியில் எஸ் பி வேலுமணி முக்கியத்துவம் பெற்றபோது சந்திரசேகரும் கோவை அதிமுகவில் முக்கிய புள்ளியாக உருவெடுத்தார். கோவை தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி செயலாளராகவும் நமது அம்மா நாளிதழின் வெளியீட்டாளராகவும் சந்திரசேகர் பொறுப்பேற்றார். இருப்பினும் வேலுமணியின் நிழலாக உள்ளாட்சித்துறையில் ஒப்பந்தங்களை கவனிக்கும் நபராகவும் சந்திரசேகர் மாறினார். கோவையில் ஸ்மார்ட் சிட்டி
உட்பட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வரும் கேசிபி இன்ஜினியரிங் நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவராகவும் இருந்த அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் ராஜினாமா செய்தார். மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் ஒப்பந்தங்களை யாருக்கு வழங்குவது என்பதை கோவையில் இருந்தபடி முடிவு செய்யும் அதிகாரமிக்க நபராகவும் விளங்கினார். அதிமுக ஆட்சியின் போது பாரா ஒலிம்பிக் அமைப்பின் தலைவராக பொறுப்பேற்ற சந்திரசேகர் தற்போது அதில் நீடிக்கிறார். தனது மனைவி ஷர்மிளாவை கோவை மாநகராட்சி மேயராக ஏராளமாக செலவிட்டு கவுன்சிலராக வெற்றி பெற வைத்தார். அங்கு வென்ற 3 அதிமுகவினரில் ஷர்மிளாவும் ஒருவர். சந்திரசேகரை தொடர்ந்து வருமான வரித்துறை வளையத்தில் மீண்டும் சிக்கியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் செய்யாதுரை. இவர் மகன் நாகராஜனும் SPK குழுமம் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர். SPK குழுமமானது தமிழக அரசின் சாலை ஒப்பந்த பணிகளை மற்றும் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஒப்பந்ததாரர் செய்யாதுரை முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினருக்கு நெருக்கமானவர் என்றும் கூறப்படுகிறது. கடந்த 2018 SPK குழுமத்தில் நடந்த சோதனையில் 170 கோடி ரொக்கம் மற்றும் 105 கிலோ தங்கக்கட்டிகள் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. July 11 நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் OPSக்கு பின்னடைவு ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதனை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்படாத புதிய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, கிருஷ்ண முராரி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உட்கட்சி விவகாரங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டது சட்டத்திற்கு விரோதமானது என EPS தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் உட்கட்சி விவகாரங்களில் நீதிமன்றம் தீர்வு காண முடியும் என்று OPS தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கட்சி விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என கூறிய நீதிபதிகள் நட்பு ரீதியில் தீர்வு காண வேண்டும் என்று OPS EPS தரப்புக்கு அறிவுறுத்தினர். June 23 அதிமுக பொதுக்குழு தொடர்பான நீதிமன்ற உத்தரவு மற்றும் அவமதிப்பு வழக்கிற்கும் இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் ஏதேனும் நிவாரணம் தேவைப்பட்டால் O. Pannirselvam உயர்நீதிமன்ற தனி நீதிபதியை நாடலாம் என கூறினர். அதிமுக பொதுக்குழு தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப் போவதில்லை என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து July 11 அதிமுக பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெறும் என்று முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்தார். உள்கட்சி விவகாரத்தில் நீதிமன்றம் எப்படி தலையிட முடியும்? ஒரு உள்கட்சி விவகாரத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும், எந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும், எந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது அது அவர்களுடைய விஷயம். சந்தேகத்தின் அடிப்படையில், யூகத்தின் அடிப்படையில் நீதிமன்றங்கள் தலையிட, இந்த நீதிமன்றமே தலையிட முடியாது. 11/7/2022 நடைபெறுகிற பொதுக்குழு எங்கள் சார்பாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடுக்கப்பட்டிருக்க அந்த அழைப்பின்படி பொதுக்குழு சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும். அதிமுக பொதுக்குழு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக OPS ஆதரவாளரான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம்னு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் உயர்நீதிமன்றம் போயிருக்கிறோம். நீதிமன்றம் சொல்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இதனிடையே அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி O. Pannirselvam தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தது. பொதுக்குழு தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ஆய்வு செய்த பிறகு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி தெரிவித்தார். உச்சநீதிமன்ற உத்தரவை தாக்கல் செய்யுமாறு OPS தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி பதில் மனு தாக்கல் செய்யுமாறு EPS தரப்புக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் July 11 நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கும் அதிமுக பொதுக்குழுவில் குழப்பங்களை தவிர்க்க ஹைடெக்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் களமிறங்கியுள்ளனர். கடந்த பொதுக்குழு கூட்டத்தில் முதன்முறையாக புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை கூடுதலாக RFID தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுக்குழு உறுப்பினர்களை பரிசோதனை செய்த பின்னரே ஒவ்வொரு உறுப்பினரும் பொதுக்குழு நடைபெறும் இடத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். பொதுக்குழு அல்லாத உறுப்பினர்கள், வேறு ஆட்கள் உள்ளே நுழைவதை தவிர்க்கும் வகையில் அதிமுக தலைமை இந்த ஏற்பாட்டை செய்துள்ளது. பொதுக்குழுவில் பங்கேற்க 2,665 உறுப்பினர்களுக்கு தனித்தனியே அழைப்பிதழ் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் புகைப்படம், QR ஸ்கேன் குறியீடு கொண்ட அடையாள அட்டை அச்சிடும் பணி தொடங்கியது. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மூலம் பொதுக்குழு நடைபெறவுள்ள முந்தைய நாள் இரவு அடையாள அட்டை விநியோகம் செய்யப்பட உள்ளது.